முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அவர் பானை செய்யும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காலையில் அவரோட கழுதையை கூட்டிக்கிட்டு போவார். போயிட்டு அவர் வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கும். அந்த மலைகளிலிருந்து பானை செய்கிறதுக்கான மண் எல்லாமே எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து பானைகள் செய்வார். இன்னும் சின்ன சின்ன சிலைகள்லாம் செய்வார். அந்த செஞ்ச பானைகள் சிலைகள் எல்லாத்தையுமே மறுபடியும் ஈவினிங் சந்தைக்கு போவார். சந்தைக்கு போயிட்டு அந்த பானைகளையும் விற்றுட்டு அதில் வர காசை தான் திரும்ப வருவார். அந்த காசை வச்சு தான் அவருடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஏழையாக தான் இருந்தார். ஏழையாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். இது அவரோட வாழ்க்கையில் ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தினமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஏதோ ஒன்று மின்ற மாதிரி பார்த்தாரு. உடனே அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்க்குறாரு. பக்கம் போனால் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளியில் அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக மின்னிக்கிட்டே இருக்குது. அது எடுத்து பார்க்குறாரு. நல்ல ஒரு பெரிய கல் தான் அது. பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா மின்னுது, இந்த கல்லை வந்து நாம் கொண்டு போய் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. உடனே அந்த கல் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைங்கள்கிட்ட இதை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு விளையாடுறதுக்காக வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைங்களுக்குமே அது அந்த கல்லோடு விளையாடி விளையாடி போர் அடித்து போச்சு. சரி, அந்த கல்லை வந்து இப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க அவங்க வீட்டில். இவர் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி, இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பளபள மின்னுது, நம்மளோட கழுதைக்கு ஒரு அணிகலன் மாதிரி செஞ்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து பார்க்குறாரு. அந்த கல்லை வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி அந்த கழுதைக்கு அவரோட கழுத்தில் அணி வச்சிடுறாரு. அதை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரோட கழுதை வந்து இவருக்காக ரொம்ப உழைக்குது. ஏன்னா அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருது, அந்த பானை செய்கிறதுக்கு மண் வேணும்னா அங்கே போயிட்டு மண்ணெல்லாம் சுமந்து கொண்டு வருது. அந்த மாதிரி இவரோட வேலையில் பெரும் பங்கு வந்து அந்த கழுதை செய்யுது. அதனால் இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரி, நம்மளோட கழுதையை வந்து கௌரவிச்சிட்டோம், இது வந்து ரொம்ப அழகான அணிகலனாக இருக்குது, இந்த அணிகலனை கழுதைக்கு மாட்டதுனால நம்மளோட கழுதையை வந்து ரொம்ப கௌரவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப மகிழ்கிறாரு. அப்படியே ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. இதே போல் தினமும் இவர் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கழுதையும் கூட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு நகைக்கடைக்காரர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அந்த நகைக்கடைக்காரர் வந்து இந்த கழுதியை பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த கல் வந்து ரொம்ப அழகாக மின்னிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னென்னா அது வந்து சாதாரண கல் கிடையாதுங்க, அது வந்து ஒரு வைரக்கல், பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வைரக்கல் அது. அது ரொம்ப அரிய வகையான ஒரு வைரக்கல். அதை பார்த்த உடனே அந்த நகைக்கடைக்காரருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே வேக வேகமாக பக்கம் வந்து இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. ஐயா, இந்த கல் ஒன்று அந்த கழுதியோட கழுத்தில் மாட்டியிருக்கீங்கள, அந்த கல்லோட விலை என்னன்னு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த கல் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடைக்காரர் வந்து அது வந்து வைரக்கல், இது வந்து பல கோடி ரூபாய் மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மனிதர்கிட்ட அவர் சொல்லலை. சாதாரணமாக வந்து இந்த கல்லோட விலை என்ன அப்படி மட்டும் கேட்குறாரு. உடனே இந்த பானை செய்யும் மனிதருமே கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. சரி, நமக்குமே இந்த பானை விற்கிறதுனாலையோ இந்த சிலைகள் விற்கிறதுனால சொற்பமான ஒரு பணம் தான் கிடைக்கிது. நாம் இவர்கிட்ட கொஞ்சம் இந்த கல்லை கொஞ்சம் விற்றுருவோமே, இந்த கல் வந்து சும்மா தான் கிடக்கு, நம்ம கழுதைக்கு மாட்டியிருக்கோம், சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்லை விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு நம்ம கழுதைக்கு வந்து கொஞ்சம் உணவு வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்மளோட வீட்டு தேவைகளுக்குமே கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஒரு சில நிமிடங்கள் யோசிச்சுட்டு, சரிங்க ஐயா, நீங்கள் வந்து ஒரு 80 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த நகைக்கடைக்காரருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் கணிச்சது நிஜமாயிடுச்சு. அவர் என்ன கணிச்சிக்கிட்டு வந்தாருன்னா, எப்படி இருந்தாலும் இந்த மனிதருக்கு வந்து அதோட மதிப்பு தெரியாது. ஏன்னா அந்த பானை செய்யும் மனிதர் வந்து அவ்வளோவா படிக்கலை, அவருக்கு இந்த வைரங்கள் பற்றியான அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் இவர் நகைக்கடைக்காரரை வந்து நகைக்கடையிலே இருக்கிறதுனால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அது வந்து ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் அப்படின்னிட்டு உடனே அவர் கணிச்சது சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாரு,
இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பல கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு, சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. உடனே அந்த மனிதர்கிட்ட, ஐயா 80 ரூபாயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வேணா ஒரு 40 ரூபா தரேன், நீங்கள் அந்த கல்லை கொஞ்சம் கொடுங்க. இந்த கல் வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய கல்லாம் கிடையாது, நான் சும்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன், ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு அலங்கார பொருள் மாதிரி என்னுடைய அலமாரியில் வைக்க போகிறேன், அதுக்காக தான் கேட்குறேன். 80 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு ஐயா, நீங்கள் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை கடைக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த பானை செய்கிறவர் வந்து, இல்லைங்க ஐயா, 80 ரூபா கொடுக்குறது தான் கொடுங்க, நான் அந்த கல்லை தரேன், 40 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதியை கூட்டிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கார். உடனே இந்த நகை கடைக்காரர் யோசிச்சு பார்க்குறாரு, சரி எப்படியும் அவருக்கு வந்து அந்த கல்லோட மதிப்பு தெரிய போகிறது கிடையாது, நாம் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவர்கிட்ட வந்து பேரம் பேசலாம், இப்போ நான் 40 ரூபா கொடுக்குறேங்கிறத இன்னும் ஒரு 20 ரூபா சேர்த்தி போட்டு ஒரு 60 ரூபாயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை கடைக்காரர் அப்படி யோசிச்சுக்கிட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. மறுபடியும் அந்த நகை கடைக்காரர் வந்து இந்த பானை செய்கிறவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கே வந்துட்டு ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கழுதியை பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த கழுதியோட கழுத்தில் இந்த நகையே இல்லை, அதாவது அந்த அணிகலன் போட்டிருந்தார்ல அந்த கல், அந்த வைரக்கல்லை காணோம். இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை உள்ளகலை எடுத்து வச்சுருப்போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதர் வந்து வெளியில் வந்து, சொல்லுங்கள் ஐயா என்னன்னு கேட்குறாரு. உடனே அந்த நகை கடைக்காரரை வந்து, ஐயா அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட அந்த கல்லுக்காக விலை பேசினேன்ல, அப்போ நீங்கள் வந்து 80 ரூபா கேட்டீங்க, நான் வந்து 40 ரூபாய்க்கு கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, சரி நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காசு தரேன், ஒரு 60 ரூபா தரேன், அந்த கல்லை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் வந்து, ஐயா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போனதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மனிதர் வந்தார், அவரும் நகை கடை தான் வச்சுருக்கார் போல், அவர் வந்து 100 ரூபாய்க்கு அந்த கல்லை வாங்கிட்டு போயிட்டாருங்க, நானாவது 80 ரூபா ரேட் சொன்னேன், ஆனால் அவர் வந்து 100 ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தார், சரி 100 ரூபாங்கிறது எனக்கு பெரிய பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அவர் கையில் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை செய்கிறவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நகை கடைக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அவரை பார்த்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏப்பா உனக்கு இந்த கல்லோட மதிப்பு தெரியுமா, இந்த கல் வந்து பல கோடி ரூபா மதிப்பு மிக்கது, நீ பாட்டு அசால்ட்டாக 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்கிறியே, இப்போ நான் என்ன செய்ய ஏது செய்யன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோபத்தில் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த பானை செய்கிறவரை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அந்த நகை கடைக்காரர் கேட்குறாரு, ஏன்பா என் நிலைமையை பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஐயா, எனக்கு இந்த கல்லோட மதிப்பு தெரியாது, நான் வந்து இது ஒரு சாதாரண கல், ஏதோ சும்மா பளபளப்பாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு இது மதிப்பு தெரியாது, அதனால் நான் வந்து இது 100 ரூபாய்க்கு விற்றுட்டேன், ஆனால் உங்களுக்கு இந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு, இது வந்து பல கோடி ரூபா போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுமே நீங்கள் வந்து எங்கிட்ட பேரம் பேசி தேவையில்லாமல் அந்த கல்லை வந்து நீங்கள் பறி கொடுத்துட்டீங்க, பாருங்கள் உங்கள் பேராசையினால் ஒரு பல கோடி ரூபா உங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அவரோட கழுதையை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த நகை கடைக்காரருக்கு அப்போ தான் புரியுது, சரி ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஒரு பல்காக வர வேண்டிய பல கோடி ரூபாயை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அவர் போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் கூட பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கும், இந்த கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு பெரிய அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசை நமக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக விளையாடலாம்னு நினைக்கலாம், இந்த ரம்மியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில சூதாரங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை சரி சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், அந்த சும்மா ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து பல பொருள் இழப்புகள், அப்புறம் ஒரு சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மனசில் ஒரு பதட்டத்தோடய இருக்க வேண்டிய அந்த நாட்கள்லாம் உருவாக்கி விட்டுறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்பவுமே போகாதீங்க,
பேராசை அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பேராசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களை இழக்க நேரிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த உதவினால் உங்களுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் பேராசையினால் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்றைக்கும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே ஒரு பெரிய நஷ்டமாக வந்து முடியும். அதனால் இந்த கேம்பிளிங் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் என்றைக்குமே போகாதீங்க. ஒரு முறை தானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த ஒரு முறை அப்படிங்க ஆரம்பிக்கிறது பல முறைகளாக தொடரும். அப்புறம் கடை வாங்கி திரும்ப விளையாடுற மாதிரி அப்படியெல்லாம் கூட நிலைமை ஏற்படும். இதனால் பல பேரோட வாழ்க்கையை வந்து ரொம்ப முடங்கி போயிருக்கு. பல பேர் தவறான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பேராசைங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் தரும். எப்போவுமே ஆசைப்படுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு நஷ்டப்படாத மாதிரி உங்கள் ஆசை இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.